மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்த தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். இவை அத்தனையும் சேர்ந்திருந்தால் ஒரு மனிதன் என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஆகலாம். சிங்கப்பூரில் ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஷோ முடிச்சவர் வந்து பணத்தை தராமல் எனக்கு லாஸ்ன்னு சொல்லி ஏமாத்துறாரு. வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரணும், யார் ஏமாத்துறான்ட்டு வந்து அவர் 5 நிமிஷம் பேசி பார்த்தாரு. அவன் ரொம்ப திமிராக பேசிக்கிட்டே இருந்தான். அப்படியே சட்டையோட பிடிச்சி தூக்கி செவுத்து மேலே தூக்கி நான் சாத்தினார். ஒரே ஒரு சாத்து அவரை தவிர வேற ஒருத்தருமே அந்த 1 கோடி ரூபாய் இங்கே உணர்ந்து சேர்த்துருக்கவே முடியாது. அவர் இல்லைன்னா அது மொத்தமே நஷ்டம். இன்னைக்கு நான் எல்லா ஃபங்க்ஷன்லையும் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, என்னை சாப்பிட வைத்து அழகு பார்த்த தாய், அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். தூரத்து இடி முழக்கம் அப்படின்னு ஒரு படம், மெட்ராஸ் சினி லேபில் டப்பிங்க. எங்கள் அக்கா வந்து ஹீரோயினுக்கு பேசினாங்க. அப்போது அந்த தியேட்டருக்கு அண்ணன் வந்தாங்க பைக்கில். அதுக்கப்புறமா சட்டம் ஒரு இருட்டறையில் தான் நான் அண்ணங்கிட்ட ரொம்ப நெருங்கி பேசி பழகினது. அப்போல்லாம் நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறமா எத்தனையோ நாள் அவருடைய ரூமுக்கு போயிருக்கேன், ராஜபாதர் ஸ்ட்ரீட்டுக்கு. சாப்பிட்டு போகணுன்னாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து இப்போ வீட்டுக்கு போய் நேரம் எங்கே போகிறேன், நான் வீட்டுக்கு தானே போகிறேன், பேசாமல் இப்படி ஒரு ஓரமாக படுமாங்க, அவங்க ரூம்லேயே நானும் படு தூங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனையோ மீட்டிங்ஸு, எவ்வளவோ இது டப்பிங் பேசுகிறது, எத்தனையோ படங்கள் டப்பிங்கு, அவங்க கூடலாம் இது பண்ணியிருக்கிறேன்னா அவங்க கூடவே நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, எங்கிட்ட காசு இல்லை. அந்த நேரத்தில் என்னை கேஎன் காளை அப்படின்னு இருந்தவங்க, அவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு நடிகர் சங்கத்தில் சேரணும்னு நான் கேட்டப்போ அண்ணங்கிட்ட கூட்டிகிட்டு போய், அண்ணன் தலைவராக இருந்தாங்க. என்கிட்ட பணம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குன்னு, சரி கொடுத்துருங்க காலை என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நாங்கள் மீதி அவங்க தான் கட்டியிருப்பாங்க. இதுவரைக்கு அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்த கார்டு இன்றைக்கு வரைக்கும் நான் இதை பொக்கிஷமாக நான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒன்றும் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனம், யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்காத ஒரு எண்ணம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள், இவ்வளவுதான். வேறு ஒன்றும் எனக்கு அண்ணனை பற்றி சொல்கிறது தெரியல. சாப்பாடு நான் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, என்னை சாப்பிட வைத்து அழகு பார்த்த தாய் அப்படின்னு நான் சொல்கிறேன், அம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன் அவர். நாலே 4 லைன் அது மட்டும் நான் சொல்கிறேன் அண்ணனை பற்றி. பழைய பாட்டு தான், எவ்வளவோ பேசணும் அப்படின்னு சொல்கிறது தோணலை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்த தியாகி ஆகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். இவை அத்தனையும் சேர்ந்திருந்தால் ஒரு மனிதன் என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஆகலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் என்னை தயாரிப்பாளராக்கியவர், இந்த அம்மா கிரியேஷன் நிறுவனத்தை துவங்கி வைத்தவர், என் வாழ்நாளெல்லாம் மறக்க முடியாமல் என்னுடைய எல்லா நிகழ்வுகளிலையுமே பங்கு கொண்டவர். அவர் வாழ்நாள் முழுவதும் எந்த படத்திலும் ஒரு தயாரிப்பாளர் கூட 1 மணி நேரம் தாமதமாக வந்து எந்த விதமான நஷ்டத்தையும் உருவாக்காதவர். கடைசி வரை எந்த இயக்குநரிடமும் இந்த ஷாட் எதுக்கு, இந்த டைலாக் எதுக்குன்னு கேட்காமல் நடித்து கொடுத்த ஒரு மாபெரும் நடிகர். நடிகர் என்ற இனத்துக்கே பெருமை சேர்த்த ஒரு நடிகர் என்றால் அது எங்களுடைய கேப்டன் மட்டுமே. அவர் வந்து இந்த சினிமாவுக்கு நடிகராக அறியப்பட்டதை விட நல்ல மனிதராகத்தான் அறியப்பட்டார் முதல்ல. அப்போல்லாம் 10 படம் வரும், தியேட்டர் வாசலில் போய் நின்னா எல்லோரும் என்ன படம் பார்க்கலாம்னு பேசுவாங்க, ஏ நல்ல மனுஷன்டா விஜயகாந்த் படம் பார்க்கலான்னு சொல்லி போவாங்க. அப்படி தான் அந்த கூட்டம் அவருக்கு வந்துச்சு. அங்கிருந்தால் அவர் வாழ்க்கை தூங்குது. இந்த இறுதி ஊர்வலம் வரை அந்த நல்ல மனுஷன் தான் அவருக்கு அந்த கூட்டத்தை கொண்டாந்து சேர்த்துச்சு. ஸோ ஆரம்பம் முதல் இறுதி வரை நல்ல மனுஷன்ற பேரோடவே ஆரம்பித்து அந்த பேரோடவே முடித்து கொண்டவர் எங்களுடைய கேப்டன். குறிப்பாக வந்து இந்த நடிகர் சங்கத்துக்கும் அவருக்கான தொடர்புகளை மட்டும் இந்த இடத்துல சொல்லி விடைபெறணும்னு நினைக்கிறேன். ராதாரவி அவர்களும் அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்களும் அவரை ரொம்ப கம்பல் பண்ணி நடிகர் சங்க தேர்தலில் நிற்க வச்சாங்க. அவர் ரொம்ப சீரியஸாக இடத்துல நின்னார், மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயிச்சார். ஜெயிச்சு வந்தோன்னே என்னப்பா பிரச்சனைங்க, என்ன அது மாதிரி கடன் இருக்குது, அதை அடைச்சிருவோம்னார். அந்த மாதிரி ஆரம்பித்து அந்த கடன் அடைக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி உழைப்புன்றிருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு வெறும் ஒரு தலைவராக மட்டும் அந்த வேலை செய்யலை. சம்மந்தப்பட்ட அத்தனை பேரோடும் பர்சனலாக பேசி அந்த ரிஹர்சல் வரைக்கும் அட்டன் பண்ணி, ப்ரோக்ராம் வரைக்கும் அட்டன் பண்ணி, அவர் காஜா மீது இந்த ஷோ நடத்தினார். அந்த ஷோவுக்கு எல்லாம் கூடவே இருந்து மலேசியா ஷோவில் முடித்து மொத்த நடிகர்களும் இன்க்ளூடிங் நம்ம ரஜினி சார் வரைக்கும் ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டும்போது தனியாளாக உள்ளே பூந்து அந்த கூட்டத்தை எல்லாம் அடித்து சமாளித்து அத்தனை பேரையும் பஸ் ஏற்றி சிங்கப்பூரில் கொண்டு வந்து ஷோ நடத்தணும்.
சிங்கப்பூரில் ஷோ முடிச்சதுக்கப்புறம் அந்த ஷோ முடித்தவர் வந்து பணத்தை தராமல் எனக்கு லாஸ்ன்னு சொல்லி ஏமாத்துறாரு. வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரணும், இது அன்னைக்கு தேதிக்கு மிகப்பெரிய அதான் சங்கத்தினுடைய நன்கொடையில் வசூல் பண்ண வேண்டிய பாதி தொகை அங்கே இருக்குது, அது வராமல் நிற்குது. எல்லாரையும் புறப்பட்டு போக சொல்லிட்டார். அவர் மட்டும் அந்த ஹோட்டல்லே இருந்தார். நான் அந்த பணத்தை வாங்கிட்டு தான் சென்னை போவேன்னு கொண்டுட்டு இருக்காரு. 2 நாள் வெயிட் பண்ணார். என்னாச்சுன்னு கேட்டார். நான் ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் நேராக அந்த ஹோட்டல் லாபிக்கு வந்தார். வந்து அந்த யார் ஏமாத்துறான் வந்து அவருக்கு 5 நிமிஷம் பேசி பார்த்தாரு. அவன் ரொம்ப திமிராக பேசிக்கிட்டே இருந்தான். அப்படியே சட்டையோடு பிடிச்சி தூக்கி செவுத்து மேலே தூக்கி நான் சாத்துனார். ஒரே ஒரு சாத்து, ஏண்டா நாங்கள் இத்தனை பேர் வந்து ராத்திரி மகளமாக பாடுபட்டு உழைச்சி கொண்டாரு, நீ ஏமாத்திட்டு போறியா காசேன்னு கேட்டார். அவன் கதர்னா, ஏ மிஸ்டர் விஜயகாந்த் சுற்றிலும் பாருங்கள் சிசிடிவி கேமராவுக்கு, போலீஸ் பார்த்தா என்ன தெரியுமான்னு கேட்டான். டே திருடுறவனுக்கே போலீஸ் வரும்னா நான் கண்டுபிடிச்சோன்டேன் எனக்கு எவ்வளோ போலீஸ் வரும்னு சொல்லி திருப்பி 4 சாத்து உட்கார வச்சு எழுதி வாங்கி அத்தனை பணத்தையும் வசூல் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து கடனை அடைத்தவர் கேப்டன். இது எதோ எல்லோரும் வந்தாங்க, எல்லோரும் ஆடினாங்க, எல்லோரும் பாடினாங்க, எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க, வசூலாச்சு, அந்த காசு எடுத்து கொடுத்தான்றது இல்லை. அவரை தவிர வேறு ஒருத்தருமே அந்த 1 கோடி ரூபாய் இங்கே உணர்ந்து சேர்த்துருக்கவே முடியாது. அவர் இல்லைன்னா அது மொத்தமே நஷ்டம் அன்றைக்கி. அப்படிப்பட்ட அளவுக்கு அந்த நடிகர் சங்கத்துக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சுண்ட சுண்ட ரத்தம் சுண்ட சுண்ட உழைச்சவர் எங்களுடைய கேப்டன். அதை போல் என் அன்பு சகோதரன் செல்லுமணி கேட்டுக்கொண்டது மாதிரி இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய புட்பாதங்களிலையும் விழுந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், இந்த நடிகர் சங்கத்து உலகத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேர் வைக்கப்பட வேண்டும். அவர் இந்த குடும்பத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு விட்டுட்டு போன சொத்து அந்த நல்ல பேர் தான். அவர் சம்பாரிச்சதில் 90% மக்களுக்கு கொடுத்துட்டு, இந்த பிள்ளைகளுக்கு 10% தான் கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த நடிகர் சங்கத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கார், நடிகர்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார், நடிகர் இனத்துக்கு பெருமை சேர்த்துட்டு போயிருக்கார். இதை விட ஒரு தகுதியானவரை நம்ம தேடி கண்டுபிடிச்சாலும் நமக்கு கிடைக்காது. இந்த வேண்டுகோளை ஏற்று இந்த விழாவில் நீங்கள் இதில் அறிவிப்பீர்களானால் நிச்சயமாக விஜயகாந்த் அவருடைய, அவருக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. செல்லுமணி சொன்ன மாதிரி அவர் எந்த புகழுக்கும் ஆசைப்படலை, எந்த புகழுக்கும் ஆசைப்பட போகிறதில்ல. அவரை சுற்றி இருந்த, அவரால் வாழ்ந்த, அவர் ரசித்த நேசித்த அந்த மொத்த தமிழக மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் இது ஒரு பெருமையாக இருக்கும், எங்களுக்கு பெருமையாக இருக்கும், உங்களுக்கு பெருமையாக இருக்கும். தயவு செஞ்சு இதை செய்யணும்னு எங்கள் வேண்டுகோளை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.